ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ராலஜர் வழங்கும் வாழ்க்கையில் சகல வெற்றியும் ஐஸ்வர்யங்களும் வெற்றியும் பெற ஜோதிட அமைப்பு என்பதை பற்றி இந்த காணொலியில் பதிவிடுகிறேன். நீங்கள் காண இருப்பது, வாழ்க்கையில் சகல வெற்றியும் ஐஸ்வர்யங்களும் வெற்றியும் பெற ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வணக்கம். அதாவது வந்து இந்துக்கள் செய்ய வேண்டிய கர்மங்கள் என்பதிலிருந்து ஆரம்பிப்போம். ருது சங்கமனம், மனைவியின் ருது காலத்தில் கூடும்படி செய்யும் கிரியை. அதாவது வந்து வயசுக்கு வரும்போது செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம். கற்பதானம், கருத்தரிக்கும்படி செய்யும் கிரியை. பும்சவனம், ஆண்மகவு பிறக்கும்படி செய்யும் கிரியை. சீமந்தம், மூன்றெடுத்து வளர்ப்புள்ள பன்றி முள்ளினால் பிரசவஸ்ரீயின் தலைமையிரை வைத்து செய்யும் கிரியை. இது ஒன்று. ஜாதகன்மம், புத்திர உற்பத்தி செய்யும் காலத்தில் செய்யும் கிரியை. உத்தாபனம், சுத்தமில்லாத வீட்டினின்று சுத்தமான வீட்டின் அறைக்கு குழந்தையை சேர்ப்பிக்க செய்யும் கிரியை. நாமகரணம், பெயர் வைக்கும் காலத்தில் செய்யும் கிரியை. பிவாஷம், குழந்தையுடன் கோவிலுக்கு செல்லும் கிரியை. அன்னப்பிரசானம், குழந்தைக்கு உணவு பசிக்க செய்யும் கிரியை. பிண்டவர்த்தனம், குழந்தையின் தேக வளர்ச்சியின் பொருட்டும் செய்யும் கிரியை. சவுளம், ரோம வளர செய்யும் கிரியை. உபநயனம், சிவனை வணங்குவதற்கு சமீபமாக கண்ணை உண்டாக்கும் கிரியை. கண்டோப்பு கிரணம், வேத சாஸ்திரங்களை கற்று அறிவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய கிரியை. கண்ட மோசனம், அத்தியாயனத்தை விட செய்யும் கிரியை ஆகும். சாமாவர்த்தனம், பிரம்மச்சாரி நோன்பை ஒழிக்க செய்யும் கிரியை. விவாகம், இல்லற வாழ்க்கை நடத்த அக்னி சாட்சியாக கன்னியை திருமணம் செய்யும் காலத்தில் செய்யும் கிரியை. வணக்கம். சரி, இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்துக்கள் செய்ய வேண்டிய விதி. அதாவது வந்து தங்கம் வெள்ளி என்ன நல்லா கொடுக்கக்கூடாது. புதன்கிழமை சனிக்கிழமை தங்கம் வெள்ளி முதலியவை எவருக்கும் கொடுக்கும் கூடாது, அடகம் வைக்கக்கூடாது. அப்படி வச்சால் அது திரும்பி வராது. நெல் முக்கியமான தானியம், இந்த தானியத்தை வந்து கொடுக்கக்கூடாத நாட்கள். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நெல் தானியங்களே எல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. வீட்டில் இருப்பதை விற்பனை செய்யக்கூடாது. விவசாயிகள் கவனிக்கவும். யாருக்குமே எந்த பொருளையுமே எப்போ கொடுக்கக்கூடாத நட்சத்திரங்கள் எது? கிருத்திகை, மகம், உத்திரம், சித்திரை, மூலம், ரேவதி ஆகிய நட்சத்திர தினங்களில் எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. மீறி செய்தால் மீதுவியுள்ள திரைவங்களுக்கு நாசம் உண்டாகும். கடன் வாங்கிட்டீங்க, கடன் அடைபடையணும் அப்படின்னு சொன்னால் கடன் விரைவில் அடைபட கடன் வாங்க உகந்த கிழமை ஓரை. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் கடன் வாங்கினால் கடன் விரைவில் அடையும். வாங்கணும், வாங்கினீங்கன்னா தான் கடன் கட்ட முடியும். இல்லையென்றால் கட்டுறதுக்கு ரொம்ப லேட்டாகும். கடன் வாங்கக்கூடாத திதிகள் எது எது? அமாவாசை அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு வாங்கக்கூடாது, அஷ்டமி அன்னைக்கு வாங்கக்கூடாது. இந்த திதி உள்ள தினங்களில் கடன் வாங்கினால் கடன் மேலும் மேலும் ஏறிக்கொண்டே இருக்கும். கடன் வாங்கக்கூடாத நாட்கள் எவையவை? தமிழ் மாத பிறப்பு, செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் கூடிய, ஞாயிற்றுக்கிழமை விருத்தி நாமயோகம். இந்த கிழமைகளில் கடன் வாங்கினால் என்னைக்குமே கடன் கட்டவே முடியாது. யோசிச்சுங்க, கடன் கொடுத்தால் திரும்ப வராத நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, திருவாதிரம், ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விஷாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய 12 நட்சத்திர தினங்களில் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் உங்களுக்கு திரும்பி வராது. கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய நட்சத்திர தினங்கள் மிருசிஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம்,
அனுஷ நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திர தினங்களில் நீங்கள் கடனை வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு கடன் கட்டாயமாக தீர்ந்துவிடும். இன்னொரு தடவை சொல்லியிருக்கிறேன், மிருசிஷ நட்சத்திரம் வாரணி கடன் கட்டினீங்கன்னா கடன் தீர்ந்துடும். புனர்பூசம், பூசம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி இந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் கடனை வந்து திருப்பி கொடுக்கலாம். கடன் திரும்ப ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எந்த நட்சத்திரம் திதி? செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் சதுர்த்தி திதி கூடி வரும்போது கடனை திருப்பி கொடுப்பது நல்லது, கடன் திரும்பவும் ஏற்படாது. மீண்டும் இன்னொரு செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க முடிஞ்சளவு கடன் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் வந்து ஒழிஞ்சிடும். கடன் கொடுக்கூடாத கிழமை புதன்கிழமைக்கு வந்து யாருக்குமே கடன் கொடுக்கூடாது. கடன் திருப்பி செலுத்தக்கூடாத திதிகள் கூடிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ஆகிய கிழமைகளில் சதுர்த்தி, சஷ்டி, நவமி, சதுர்த்தசி ஆகிய திதிகள் சேரும்போது கடனை அடைக்க முயற்சி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கடன் தீராது, ஆயுள் பூராவும் கடன் உள்ளவராக இருக்க நேரிடும். வெளிநாடு போகிறோம், வெளியூர் போகிறோம், ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறோம், மற்ற நாள் வேணால் அந்த டைம் பார்த்து போய்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் பிரயாணத்துக்கு உண்டான நாள்கள், மிருசிஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், எந்த திக்கில் வேண்டுமானாலும் பிரயாணம் செய்யலாம், அது சுப பலனை அளிக்கும். புதுசாக போகிற இடத்துக்கு போகிறதுனா மட்டும்தான் இதை பார்க்கணும். பிரயாணத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயிலே, மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய 12 நட்சத்திர தினங்களும் பிரயாண தினத்திற்கு ஆகாத நட்சத்திர தினங்களாகும். அதாவது கேரளாவிலே பாலக்காட்டுக்கு ஒரு வேலையாக போக வேண்டி வந்தது, ஜோதிடர் ஆனதுக்கு பின்னாடி தான் நடந்தது. சரி கிருத்திகை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போனால் அன்னைக்கு ஸ்ட்ரைக், ரெண்டு நாள் அங்கேயே இருக்க வேண்டியதாக போச்சு. அது அங்கே நண்பர்கள் இருக்கங்காட்டி பரவாயில்ல, பாலக்காடு போய் அப்படி இருந்து போட்டு வர வேண்டியது நடந்தது. ஜோதிடமே பார்த்துட்டுன்னு சொல்ல புதுசாக ஒரு வேலையாக போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்தது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அதற்காக நான் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி சொல்ல, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்ய, மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய 12 நட்சத்திர தினங்களும் பிரயாணத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் ஆகும். பிரயாணம் சரி, நட்சத்திரம் ஒத்து வருது, திதி ஒத்து வருதான்னு பார்க்கணும். சப்தமி திதி திங்கக்கிழமை சேரக்கூடாது, துதிகை திதி செவ்வாய்க்கிழமை சேரக்கூடாது, அஷ்டமி திதி வியாழக்கிழமை சேரக்கூடாது, திருதியை திதி வெள்ளிக்கிழமை சேரக்கூடாது, சஷ்டி திதியும் சனிக்கிழமையும் சேரக்கூடாது, சதுர்த்தி திதியும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்தால் பிரயாணங்களை விளக்குவது நல்லது. பிரயாணத்துக்கு அதாவது வந்து உகந்த நட்சத்திரங்கள் எது எது? அஸ்வினி, மிருசிஷம், புனர்பூஷம், பூசம், அஸ்தம், அனுஷம், கேட்டை, மூலம், ரேவதி. இந்த நாட்கள் யாத்திரை போகிறதுக்கோ ஒரு கோயில் தூர கோயிலுக்கு போகிறக்கோ இதெல்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பிரயாணம் போகிறதுக்கு மந்தமான நட்சத்திரங்கள், தண்ணி கிடைச்சா டீ கிடைக்காது, டீ கிடைச்சா தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைச்சா மோர் கிடைக்காது, சாப்பாடு கிடைச்சா ரசம் கிடைக்காது, இப்படி ஏதோ ஒன்று வந்து குறைச்சலாக தான் இருக்கும். ரோகிணி, பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் யாத்திரைக்கு மத்தீபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது யாத்திரைக்கு விளக்கப்பட்ட நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயுள்ய, மகம், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களை யாத்திரைக்கு தள்ளப்பட்ட தினங்களாகும். அந்த யாத்திரைக்குன்னே அது அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி. அதாவது பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயுள்யம், மகம், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் யாத்திரைக்கு தள்ளப்பட்ட தினங்களாகும். யாத்திரைக்கு எந்தெந்த திதி எடுத்துக்கலாம்? பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரையோதசி ஆகிய திதிகள் நல்ல திதிகள். சஷ்டி, அஷ்டமி, நவமி, துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை ஆகிய திதிகள் யாத்திரைக்கு விளக்கப்பட்டவை. யாத்திரைக்கு விளக்கப்பட்ட நாட்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும்னா தமிழ் மாத பிறப்பு 12 நாட்களுக்கும் யாத்திரை விளக்கப்பட வேண்டும் சாசனம் சொல்லுது. யாத்திரைக்கு சுப லக்கணங்கள் மிதுனம், கன்னி, துலாம், மீனம் ஆகிய லக்கணங்களில் யாத்திரையை தொடங்குவது சுப பலனை கொடுக்கும். யாத்திரைக்கு என்ன பட்சம்? வளர்பிறை, தேய்பிறை. அப்போ வந்து வளர்பிறையில் தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்.
யாத்திரை புறப்படும் முன் காணத்தக்க நற்சகனங்கள். புறப்படுவதற்கு முன் சகனம் பார்த்து செல்ல வேண்டும். பசு, பால் குடம், தயிர், பழம், புஷ்பம், சுமங்கலி பெண்டி, ரிஷபம், எருது, குதிரை, சவம் முதலியவை ஏற்பட்டால் அருமையான சகனம். இதையும் பார்த்துட்டு தான் போகணும். பழகம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இது பண்ணுறதுக்கு எப்படி? யாத்திரை புறப்படுற போது எந்த சகனத்தை பார்க்கக்கூடாது? விறகு சுமை, விதவை பெண், எண்ணெய், மோர், ஆடை இல்லாதவன், சன்னியாசி, பன்றி இவைகள் எதிர்பட்டால் அசுப சகனம் என்று கூறப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டால் குணமடைய நீண்ட நாட்களாக நட்சத்திர தினங்கள். திருவாதிரை, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரம், கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம், இதெல்லாம் வந்து அதாவது வந்து நோய் குணமாகறக்கு ரொம்ப நாளாகும். திருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயிலே, மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய 12 நட்சத்திரங்களில் நோய்வாய்ப்பட்டோர் குணமடைய நீண்ட நாட்களாகும். மேற்படி நட்சத்திர தினங்கள் நீண்ட பிரயாணங்கள் மேற்கொள்ளவும் ஆகாது. ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குறீங்க, அசுவினி அன்னைக்கு வாங்குங்க, சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு வாங்குங்க, சுவாதி அன்னைக்கு வாங்குங்க, திருவோணத்தன்னைக்கு வாங்குங்க, சதய நட்சத்திரத்தில் வாங்குங்க, ரேவதி நட்சத்திரத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. இந்த 6 நட்சத்திரம் தான் புதுசாக ஒரு பொருள் வாங்குறக்கு. புது துணி வாங்கணிய ஏற்ற நாட்கள் வியாழக்கிழமை மிகவும் சுபமான நாள், வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான நாள். புது துணி வாங்கக்கூடாத நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா பீடை வந்துடும், திங்கக்கிழமை வாங்கினா தண்ணீரில் கிடக்கும், செவ்வாய்க்கிழமை வாங்கினா சேதமாகும், புதன்கிழமை வாங்கினால் கந்தையாகும், சனிக்கிழமை வாங்கினால் சங்கடம் வரும். அதே மாதிரி விருந்துக்கு செல்ல தகாத நாட்கள் உரிய பரிகாரம் வெள்ளி, சனி, திங்கள், விருந்துண்ண புதனாகும், கள்ள வியாழன் கசப்பிக்கும், தெல்லுகது தீரா பகை காட்டும், செவ்வாய் தனக்கு ஓர் வரா பகையும் வரும் என்று கூறப்படுகிறது. அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பக்கம் விருந்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ விதை கொண்டு வந்துருக்கு. வெள்ளி, சனி, திங்கள், புதன் விருந்துக்கு சொல்ல தகுந்த நாட்களாம், வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள் ஆகாத நாட்களாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் காரணமாக ஆகாத நாட்களில் விருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் பரிகாரம் சொல்லுகின்றேன். வியாழக்கிழமைக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போனீங்கன்னா போகும்போதே நீங்கள் சுடுதண்ணி குடிச்சிட்டு போயிருங்க. அதாவது வந்து அங்கே போய் டீ கடையோ பக்கத்தில் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு சுடுதண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, இல்லை நெய்யை கொஞ்சோண்டு ஒரு பாக்கெட்டில் கொண்டு போயிருங்க, இல்லை அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து நெய் இருந்து போட்டுட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பால் போனோடனே டீ தண்ணி கொடுத்து காப்பி கொடுப்பாங்க. முதல்ல எடுத்தோடனே நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் பாலை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. அதாவது வந்து வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைக்கு வந்து சுடுதண்ணி, ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து நெய், செவ்வாய்க்கிழமைக்கு பால், இதை இது பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த தோஷம் கிடையாது. அதே மாதிரி வந்து சில காரியங்களுக்கு நன்மை தரும் ராசிகள். திருமணத்திற்கு மேஷ ராசி நன்மை, வீடு கட்ட துலா ராசி நன்மை, யாத்திரைக்கு மிதுன ராசி நன்மை, குருவை காண சிம்ம ராசி நன்மை, கிணறு வெட்ட தனுசு ராசி நன்மை, மரம் வைக்க கடகராசி நன்மை, எல்லாவித யாத்திரைக்கும் கும்பராசி நன்மை, திதி கொடுக்க ரிஷபராசி நன்மை. சில காரியங்களுக்கு நன்மை தரும் கிளையங்கள். புதிய தொழில் ராசி தொடங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லது. அதே மாதிரி வந்து கொடுத்த மனத்தை வசூல் பண்ணுறோம்னா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும்னு திங்கக்கிழமை போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது. தொழில் தகராறு தீர எதிர்ப்பு மறைய பஞ்சாயத்துக்கு விவாகரத்துக்கு விவாகரத்துக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நன்மை. முதல்ல வந்து ஸ்கூலில் சேர, புதிய தொழில் தொடங்க, தொழில் உயர்வுக்கு, வாழ்வு பிரச்சனைக்கு புதன்கிழமை வந்து நன்மை. திருமணம், குருவைக்கான புதிய நண்பர்கள் சேர்க்கைக்கு சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்பட வியாழக்கிழமை நன்மை. சக்தி வழிபாடு, புதிய ஆபரணம் பூணம், பிரார்த்தனை செய்ய முடியிறக்க வெள்ளிக்கிழமை நன்மை. ஆலயம், தியானம், சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமை நன்மை. சரி, திருட்டு போயிடுச்சு, அடமானம் வச்சிச்சு, கடன் கொடுத்தவைகள் திருப்பு கைக்கு வராத நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விஷாகம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த 17 நட்சத்திரத்தை திருட்டு போயிடுச்சுன்னா, அடமானம் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இதை திருப்பி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நாய் போயிடும். பரணி, கிருத்திகை, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விஷாகம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த 17 நட்சத்திரங்களில் கொண்டு போய் ஏதாச்சும் அடமானம் வச்சிங்கன்னா திருட்டு அதாவது கடன் கொடுத்தும் அவன் வாங்கி நல்ல லாபத்துக்கு விற்று போடுவான், அப்படி அது வராது. ஆகவே இதையாவது கவனித்து செய்யுங்கள், உங்கள் பொருள் போகாது.
விதை விதைக்க சுபமான நட்சத்திரங்கள். அஸ்வினி அன்னைக்கு விதைக்கலாம், கார்த்திகை அன்னைக்கு விதைக்கலாம், ரோஹிணி அன்னைக்கு விதைக்கலாம், மிதிசை அன்னைக்கு விதைக்கலாம், பூசம், வஸ்தம், சுவாதி, அனுசம், தேவதை. இந்த 9 நட்சத்திரம் தான் விதை விதைக்கிறதுக்கு கொடுத்துருக்குது, மற்ற நட்சத்திரம் தரவில்லை. இந்த 18 திதி வந்து விதை விதைக்கிறதுக்கு திதியும் இருக்குது. வளர்பிறை தேய்பிறை என்றிலும் திருதியை பஞ்சமி சப்தமி இந்த திதியில் விதை விதைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். விதை விதைக்க விளக்க வேண்டிய திதிகள் பிரதமை, நவமி, அமாவாசை ஆகிய திதி உள்ள தினங்களில் விதை விதைக்கக்கூடாது. முதல் முதலில் கலப்பை கட்ட ஏறுள கதிர் இருக்க தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திர அமைப்பிலே அறுக்க வேண்டிய, அதாவது பிரதமை, நவமி, அமாவாசை ஆகிய திதி உள்ள தினங்களில் விதை விதைக்கூடாது. அதே மாதிரி முதல் முறையாக கலப்பை கட்ட ஏறுள கதிர் இருக்க தவிர்க்க வேண்டிய திதிகள் துவதிய, சஷ்டி, தசமி, மத்தியமலை தரக்கூடியவை. இந்த திதிகளை தவிர்த்தால் நல்லது. முதல் முறையாக கலப்பை கட்ட ஏறுள கதிர் இருக்க திதிகள் கூடும் சுபமான தினங்கள். மேற்கண்ட திதிகள் தவிர மற்ற திதிகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி வந்தால் முதல் முறையாக கலப்பை கட்டுவது, ஏறுழுவது, கதிர் இருக்க சுப தினங்களாம். அக்னி நட்சத்திரம் வந்துடும். செடிகள் வெட்டுவது, நார் உரிப்பது, நிலம், வீடு போன்றவைகளை வாங்க விற்க துவங்குவது, புதுமனை புகுவது, விதை விதிப்பது, கிணறு வெட்டுவது, புதிய கிராமம் அமைப்பது, தேசி எடுப்பது, குளம், குட்டை, தோட்டங்கள் அமைப்பது, பிரயாணம் செய்வது போன்றவை செய்யக்கூடாது. அக்னி நட்சத்திரம் வந்ததுக்கு பின்னாடி அக்னி சுபகாரியங்களுக்கு ஆகாத பத்திரை. பத்திரைனா ஒரு கரணம். சுக்லபட்ச அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி, பௌர்ணமி இவ்விரண்டில் முற்பகுதியிலும், சுக்லபட்ச ஏகாதசி இவ்விரண்டின் பிற்பகுதியிலும், கிருஷ்ணபட்சத்து திருதியை தசமி இவ்விரண்டின் பிற்பகுதியிலும் பத்திரை இருக்கிறது. பத்திரை வேளையில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அவசியமாக இருந்தால் பத்திரை முற்பகுதியுள்ள திதிகளில் இரவிலும், பத்திரை பிற்பகுதியுள்ள திதிகளிலும் பகலிலும் சுபகாரியங்கள் செய்யலாம் என்பது விதி. சொர்க்கலோகம் பாதாள லோக வாசம் அளிக்கும் சுபபலன்கள். மேசம், ரிஷபம், மிதுனம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பத்திரை சொர்க்கலோகத்தின் வாசம். கன்னி, துலாம், தனுசு, மகரத்தில் இந்த 4 ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது பத்திரை பாதாள வாசம். சொர்க்கலோகம் சுபபலனை அளிக்கும், பாதாள வாசம் தன விருத்தியை தரும். அப்போ வந்து கன்னி, துலாம், தனுசு, மகரத்தில் இந்த 4 ராசி சந்திரன் சஞ்சரிக்கும் போது, அதாவது வந்து தன விருத்தியை கொடுக்கும் என்பது ஒரு விதி. மத்திய லோகம் வாசம் அளிக்கும் அசுப பலன்கள். கடகம், சிம்மம், கும்பம், மீனம்னா சந்திரன் சஞ்சரிக்கும் போது பத்திரை மத்திய லோக வாசம். மத்திய லோக வாசத்தில் சமய எல்லா காரியங்களும் கஷ்டத்தில் முடியும். ஆக மத்திய லோக பத்திரை வாச வேளையில் எக்காரியும் புதுசாக செய்யக்கூடாது. பத்திரையில் செய்யக்கூடாத காரியங்கள் முக்கியமாக பத்திரையில் உபகர்மம் செய்யக்கூடாது. உபகர்மம் செய்தால் எஜமானனுக்கு துன்பம் ஏற்படும். பத்திரையில் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடாது, கொண்டாடினால் குடும்பத்திற்கே கஷ்டம் வரும். புல்லு, மரம் ஆகியவைகளில் வீட்டு உபயோகத்திற்காக வெட்டி சேகரிக்க ஆகாத பஞ்சகம் நட்சத்திரங்கள். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் பஞ்சகம் எனப்படும். அந்த ஆகாத பஞ்சகம் வேறு. இந்த நட்சத்திரம் வீட்டு உபயோகத்திற்காக பொருட்களை வெட்டி சேகரிப்பதும், மரங்களை வெட்டி சேகரிப்பதும் கூடாது. ஊஞ்சல் கட்டில் சேர்க்கவோ பொருத்தக்கோ கூடாத பஞ்சக நட்சத்திரங்கள். பஞ்சக நட்சத்திர தினங்களில் ஊஞ்சல் சேர்க்கவோ கட்டில் பொருத்தவோ கூடாது. அத்தியாவசியமாக மேலே கண்ட காரியம் செய்ய வேண்டியிருந்தால் அவிட்டத்தின் ஆரம்பத்திலும், சதயத்தின் நடுப்பகுதியிலும், பூரட்டாதின் ஆரம்பத்திலும், உத்திரட்டாதி கடைசியிலும் 5-5 நாளிகளை விளக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரம் முழுவதிலும் இந்த காரியம் வந்து செய்யக்கூடாது. ஸ்திரமான காரியம் சாந்தி காரியங்கள் நந்தவனம், தோப்பு முதலில் அமைக்க சுப நட்சத்திரங்கள் கூடும். அது தூரம் ஸ்திர சுபதினம். ரோஹிணி, உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடினால் அது தூரம் ஸ்திரம் என்று அழைக்கப்படும். இந்த நாள் மேலே கண்ட காரியங்கள் சுபதினமாகும். இதை செய்யறக்கு சங்கீதம், நாட்டியம், பாட்டு பாட தொடங்கவும், புது வஸ்திரம் அணியவும், நட்புறவும் கூடவும், நகை முதலியன செய்வோம், மிருது மைத்திரம் எனப்படும் சுப நட்சத்திர தினம். மிருசிஷம், சித்திரை, அனுசம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வெள்ளிக்கிழமையுடன் இருந்தால் மிருது மைத்திரம் எனப்படும். இந்த தினங்களில் சங்கீதம், நாட்டியம், கானம், பாட்டு முதலியவை கற்க ஆரம்பிக்கவும், புது வஸ்திரம் அணியவும், நட்புறவு கூடவும், நகை ஆபரணங்கள் செய்யவும், சுபத்தையும் லாபத்தையும் அளிக்கக்கூடிய தினமாகும். கடை வைக்கிறீங்க, கல்வி தொடங்குறீங்க, சிற்பக்கலை, ஓவியக்கலை தொடங்க, நகை செய்யறக்கு, காதல் விஷயங்கள், நற்பலன் அளிக்கும் சிப்ரம், லகு எனப்படும் சுப நட்சத்திர தினம். அசுவினி, பூஷம், அஸ்தம் இந்த நட்சத்திரங்கள் வியாழக்கிழமை கூட்டினால் சிப்ரம், லகு என பெயர் பெறும். இந்த தினத்தில் கடை வைத்தல், கல்வி தொடங்க, சிற்பக்கலை, ஓவியக்கலை தொடங்க, நகை செய்ய, காதல் விஷயங்கள் ஆகியவை எல்லாம் லாபத்தையும், வித்யா மேன்மையும், ஐஸ்வர்யத்தையும், எண்ணம் நிறைவேறும் ஆகிய நற்பலன்களை தரும். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், காரோட்டி பழகிறது, பைக்கோட்டி பழகிறது, சரம்,
சலம் என்ற பெயர் கொண்ட சுப நட்சத்திர தினம். புனர்போசம், சுவாதி, திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த ஐந்து நட்சத்திரம் திங்கட்கிழமை சேர்ந்தால் சரம் சலம் என்ற பெயர் பெறும். இந்த சுப தினத்தில் மேலே குறிப்பிட்டுள்ள காரியங்கள், அதாவது இந்த மாதிரி பைக் ஓட்டி பழக்கிறது, கார் ஓட்டி பழக்கிறது, புதுசாக வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் முதல்ல பழக்கிறது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏவல் பிள்ளி சூன்யம், மரணாதி, உக்ரம் குரூரம் என்ற நட்சத்திரம் எதது, பரணி மகம், பூராடம், பூரட்டாதி ஆகிய ஐந்து நட்சத்திரங்களும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூடிச்சுன்னா உக்ரம் குரூரம் என பெயர் பெறும். இதில் ஏவல் பில்லி சூரியம் மரணாதி காரியங்கள் விசசாஸ்திரங்கள் பேயோட்டது முதல் கொண்டு செய்யலாம். ஓமம் செய்யறதுக்கு அந்த மாதிரி நல்ல காரியம் தினம். கிருத்திகை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் புதன்கிழமை கூட மிஸ்ரம் சாதாரணமே அழைக்கப்படும். இத்தினத்தில் ஹோமாதி அக்னி காரியங்கள் செஞ்சா செத்தியாகும். அபிசார காரியங்கள் காதம், உக்ரம், பேதம். உகந்த தீட்சணம் தாரணம் என்ற நட்சத்திர தினம். திருவாதிரை ஆயிலின் கேட்டை மூலம் இந்த நட்சத்திரங்கள் சனிக்கிழமை என்று சேர்ந்தால் தீட்சணம் தாரணம் என பெயர் பெறும். இந்த தினங்களில் அதாவது வந்து அபிசார காரியங்கள், அது ஒரு இது, அதை செய்யும்போது அபிசாரம்னா அது வந்து வெளித்தள்ளுறதுன்னு அர்த்தம். அப்போ குறிப்பிட்டுள்ள காரியங்களை வந்து செய்யலாம். பூமியும் கிரையும் வாங்கி கொள்ள, அடமானத்தை திருப்பிக் கொள்ள, ஐஸ்வர்யம் தேடிக்கொள்ள, நற்பலனை தரும் 12 நட்சத்திரங்கள் அசுவனி, மிருகசீர்ஷம், புனர்பூஷம், பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் சுபமானவை. இது இந்த 27 நட்சத்திரத்தை ஜோசியப்படி கிடையாது, இது வந்து உண்மையான முன்னோர்கள் சொல்லி வைத்தது. இந்த நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை நட்சத்திரம் இதில் வாங்கினா தான் அது நிக்கி, இல்லைன்னா போயிடும். இடம் பொருள் வாங்க உகந்த நட்சத்திரங்கள் அஸ்வினி, சித்திரை, சுவாதி, திருவோணம், சதயம், ரேவதி. 6 நட்சத்திரங்கள் லாபகரமானவை. இடம் பொருள் வாங்க சுபமான கிழமைகள் ஞாயிறு, புதன் ஆகிய கிழமைகள் இடம் பொருள் வாங்க நல்ல நாட்கள் ஆகும். அதோமுக நட்சத்திரம் பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மிஸ்ரம் என பெயர் கொண்டவை. உக்ரம் எனவும் கூறுவர். இந்த நட்சத்திரங்களில் அதோமுக நட்சத்திரம் கீழ்நோக்கினால் எனவும் குறிப்பிடுவர். அந்த கீழோக்கில் குளம் வெட்டலாம், கிணறு வெட்டலாம், மஞ்சள், இஞ்சி, சேம்பு, கருணை போன்ற கிழங்கு வகைகளை நட செய்யலாம். பூமிக்கு கீழ் விளையக்கூடிய அனைத்தையும் பயிர் செய்ய ஏற்ற நாளாகும். ஊர்த்தவம் நட்சத்திரனாலே செய்ய தகுந்தவை. ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் தருவம் என பெயர் கொண்டவை. இந்த நட்சத்திரங்களில் ஊர்த்துவ முக நட்சத்திரங்கள் மேல் நோக்கு நாள் எனவும் குறிப்பிடுவர். ஊர்த்துவ முக நட்சத்திர நாட்களில் வீடு, கோயில் கட்டல், மரம், செடி, கொடி போன்றவைகளை நடலாம். புதிய வாகனங்களை வாங்கலாம். நகர் நிர்மாணம் பண்ணலாம். போர் தொடுக்க ஏற்ற நாள்களும் கம்பு, ராகி, சோளம் ஆகியவை நடலாம். அபிவிருத்திக்குரிய எல்லா காரியங்களையும் செய்யலாம். பூமிக்கு மேல் நோக்கி வளரக்கூடிய சகலம் பயிரிடுவதற்கு ஏற்ற நாள்களாகும். அந்த மாதிரி இத்தனை சமாச்சாரங்கள் இருக்குது. இது பார்ட் 1 போட்டுக்குவோம். இனி 2வது பாயிண்ட் கொஞ்சம் இருக்கு, 2வது பார்ட்டாக போடுவோம். ஆகவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, குட் லக். எனது செல் நம்பர் 96 26 33 7 556. வணக்கம், நன்றி, வளமுடன் வாழ்க, குட் லக்.